ஏண்டா புடிக்க சொன்னா ஓடிக்கிறீங்க கைக்கே சிக்க மாட்டீங்க அச்சி கையெடுங்க ஏண்டா வர வர உடம்பு இளைச்சிருச்சல்ல தினமும் தண்ணி போட்டா உடம்பு இளைக்கத்தானுங்க செய்யும் இந்த உடம்ப பார்த்தே ஒன்னு ரெண்டு தானா விழுகுது எங்க விழுகுது இந்த அழகு நம்ம வழிக்கே வரமாட்டேங்கிறாளே அவளை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குதே ஏண்டா ஆண்டி நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே அதுல அந்த சிகப்பு புடவைக்காரி யாரா பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது அதுங்களா கீழத்தரு வீரனன் தங்கச்சி ஓஹோ டே சட்டை போடு மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க அவ புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான் சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க நம்ம உங்க வழிக்கு வந்துருங்க இந்த குசும்பு தான எங்க போற சினிமாக்கு போறா இவனுக்கு புரியுமா எந்த படத்துக்கு போனா கேடா எந்த படத்துக்கு போற ஹாய் வாத்தியார் படம் பார்க்க போறேன்டா அழகு அங்க பாரு ஏண்டி படம் கேட்டு நேரமாகும் பூமையோட பொழுது போக்கலாமா ஆ சரி ஏ பண்ணுமா கண்ணுமா சீக்கிரம் வாங்க எங்க மூணு பேத்துல யார கல்யாணம் பண்ணிக்கிற என்ன அந்த கொடிய பாத்தியா அது வளர்ந்து படர்ந்து பூத்து குலுங்கிறதுக்கு ஒரு மரமோ பந்தலோ அவசியம் அதே மாதிரிதான் பெண்களும் அதனாலதான் பெண்களை கொடியாள் வர்ணிக்கிறாங்க கணவன் இல்லாம ஒரு பெண்ணோட வாழ்க்கை முழுமையடையறது இல்ல அழகு என்ன தெரியா அந்த கொடி கொடி ஏன் தெரியா அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு நான் வரேன் வாதியரையா ஏதிரியா அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பட்டணத்துல பழகிட்டு கிராமத்துல இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும் உக்கார் சாப்பிடு என்னது நம்ம ஊர் சரக்கு சுத்தமானது அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு சாப்பிடு வேண்டாங்க
இது எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்கங்க. பட்டணத்துல படிக்க தான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம், வம்பு பண்ணாதீங்க. என் பழக்கம் இல்லங்க. நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம் தான், இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சுது என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதைத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்ல. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகி. நானும் யோகியந்தா, அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. ஆமா, ஒரு பொண்ண கூட நீ தலை வந்து பார்க்க மாட்ட. அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. ஆஹா, நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு. இந்த இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்ல. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவு. அக்கா அக்கா, கீத்து கொட்டாயில வந்திருக்கே புது படம், அது நல்லா இருக்கா? நான் பாக்கலடி, இன்னைக்கு தான் போகலான் இருக்கேன். அப்படியா? நானும் வரேன்க்கா. சீக்கிரம் அங்க பார்க்க. எம தர்மராஜாவ அப்படிலாம் சொல்லாடா. அதுக்கும் அந்த எருமைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் வாயில்லாத ஜீவன் தான். நீ இறக்கப்படுறத பார்த்தா அப்படியே கட்டிக்க போடுற. பயந்துட்டியா? போங்க சின்னையா, உங்களால என் குடம் உடைஞ்சு போச்சு. விளையாட்டுக்காக பயமுறுத்தல, கோச்சுக்காத. இந்த குடம் வாங்கிக்க. குடம் 2 ரூபா தானே? அப்ப 5 வாங்கிக்க. ஏன் அப்பப்ப வந்து உடைக்கிறதுக்கா? இந்த வாரு, நீ இப்படி சாமி பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க கிணத்து தண்ணிய ஆற்று வெள்ளமா கொண்டு போயிடும். ஏங்க இப்படி தவியா தவிக்கிறீங்க? என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. 4 பொம்பளை என்ன பார்க்கும்போது மலடையோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்ல. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறத ஐயா ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான், உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுத்தேன். என்ன பண்றது, ஒண்ணும் பிறகுலையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சினா தீந்துரியா என் குறை. குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஊமையா எங்க? எருமைய குளிப்பாட்ட போயிருக்கா. எங்க வாழைக்கு உரம் போடணும், அது விஷயமா அந்த ரைஸ் மில் துரசாமி கிட்ட அனுப்பலாம்னு பார்த்தேன். இந்தாங்க ஊமையினும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடத்தி வைக்க கூடாதுங்களா? நல்லா இருக்குமா, விவரம் புரிஞ்சிருந்து நீயே இப்படி சொல்றிய. நான் அவனுக்கு போய் பொண்ணு கேட்டா எவன் கொடுப்பான்? ஏங்க அவனையும் நம்ம மக மாதிரி நினைச்சு கேட்டுதான் பாருங்களேன். சரி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா வச்சுக்க. ஒருத்தன் ஊமை, காதும் கேட்காது. அவனுக்கு உன் பொண்ணை கொடுக்க சொல்லி கேட்கறாங்க, நீ கொடுப்பியா? என்ன ஊமை ஆயிட்ட? விவரம் தெரிஞ்ச யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் நம்பல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல ஆண்டவன் படைக்காமல இருந்திருப்பான். அப்படி படைச்சிருந்தா அவனே கல்யாணத்தை நடத்தியும் வைப்பான். என்ன எது எடுத்தாலும் வேண்டா வேண்டாங்கிற, நான் என்ன பம்பா பண்றேன், அன்பா தானே சொல்றேன். இப்ப எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், அது என் பழக்கம். என்ன அடுப்பு, அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய் தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்க எல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு என்னங்க?
என்ன பால் கேக்குறோம். நீ லொல்லா, இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறான், அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா. நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான்.